சென்னை வாசிகள் 11 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்ம ஊர் திருவிழா என கொண்டாடிய சென்னை சங்கமம் மீண்டும் சங்கமிக்க வந்திருக்கிறது. இது பற்றி ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் இவற்றை பறைசாற்றும் விதமாக நிற்பவை நாட்டுப்புற கலைகள் தான். இத்தகைய ஆயிரக்கணக்கான நாட்டுப்புற கலைஞர்களை தலைநகர் சென்னைக்கு கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு அங்கீகாரமும் அடையாளமும் தந்து ஊக்கப்படுத்திய நிகழ்வே சென்னை சங்கமம். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கனிமொழி எம்பி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து 2011 ஆண்டு வரை நடத்தினார். இதனால் ஆயிரக்கணக்கான நாட்டுப்புற கலைஞர் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்ல 1 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி உங்க சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதோட முழுமையான டீடைல்ஸ் உடனே தெரிஞ்சுக்கோங்க. தங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கும் வெளிநாடுகளில் வாய்ப்பு கிடைப்பதற்கும் வழிவகுத்தது. தற்போது 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இது. இது அரசு எடுத்து நடத்தது அப்படிங்கிறது, இந்நாளை யாராக இருந்தாலும் அவங்களால தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை நடத்த முடியும். ஒரு தனிநபர் தேவை என்பது இல்லாமல் அதை தாண்டி இந்த நிகழ்வுகள் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எல்லாருக்கும் தந்திருக்கக்கூடிய ஒன்று. 600க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களை கொண்டு சங்கமம் களைகட்ட தொடங்கியுள்ளன. இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை செம்மொழி பூங்கா, பெசன் நகர் கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரை உள்ளிட்ட 18 இடங்களில் சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. ஏற்கனவே நடந்த சங்கம் அடவில் நாங்கள் வந்து இங்கே காலி இடத்தை அறிமுகப்படுத்தினோம். நாங்கள் ஆனால் ஏற்கனவே இருந்த ஆட்டம் தான் வெளியில் தெரியாமல் இருந்தது. அந்த மேடையில் தான் எங்களோட ஆட்டங்கள் வெளியில் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிறைய நாடுகளுக்கும் போய் நிகழ்ச்சி செய்கிற அளவுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. அது வருமானங்கிறது வந்து ஓரளவு வரும். எங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு வருமானம் வருது. ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப அதாக இல்லை, நல்லா நார்மலாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கரகாட்டம், குயிலாட்டம், மயிலாட்டம், தெருக்கூத்து என பல்வேறு பாரம்பரிய நிகழ்ச்சிகள் இடம்பெறுகிறது. இதனால் வறுமையில் வாடும் ஏராளமான கலைஞர்களுக்கு வருமானமும் மக்களின் பாராட்டும் கிடைக்கும் என்கின்றனர் கலைஞர்கள். சென்னை சங்கம்ன்றது ஒரு மாபெரும் இந்த கலைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த கலைகளையும் இந்த கலைஞர்களையும் ஊக்குவிக்கும் வண்ணமாக எங்களுக்கு வந்து இந்த கலை நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. எங்களோட கலைஞர்களை வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்து இதை நாங்கள் கருதுகிறோம். மனதை பழுது பார்க்கும் நிகழ்வாக இத்தகைய பொழுதுபோக்குகள் அவசியம் என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. அந்த வகையில் தமிழ் பண்பாட்டின் அங்கமாய் திகழும் நாட்டுப்புற கலைஞர்களின் கொண்டாட்டங்களே சென்னை சங்கமம். இந்த கலைகள் என்பது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு தளமாக மாறியிருக்கிறது சென்னை சங்கமம். மீண்டும் இந்த சென்னை சங்கமம் சென்னைக்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் செல்வகுமார்.